பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் எசாயா அதிகாரம் 9-15 வரைக்கும். 9வது அதிகாரத்துல பார்க்கும்போது 2 வசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஸோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் நடக்குது. தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்தும் அவரை தொழுது கொள்ளாதவர்களுக்கு நடக்கிற சில காரியங்களை குறிச்சும் இந்த ஆகமத்தில் பார்க்குறோம். 13வது வசனத்தில் பார்க்கும்போது, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன் பின்பு கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. தாரம் 10, ஏசாயா தீர்க்கதரிசி அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக நியாயம் தீர்க்கிற காரியத்தை குறித்து தான் இதில் நம்ம பார்க்குறோம். 2வது வசனத்தை பார்க்கும்போது, அநியாய தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறார். அதன் பின்பு 3 பார்க்குறோம், விசாரிப்பின் நாட்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் அவர் கேட்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ அப்படின்னு திரும்பவும் சொல்லுகிறார். அதன் பின்பு அசிரிய ராஜாவை குறித்து 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிற காரியங்கள் 16வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு கீழே படிச்சு பார்க்கும்போது, கர்த்தரை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்கள் அவங்கள குறிச்சுதான் நம்ம கீழே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 11, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்துல அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்களை உவமைகளா சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரம் 12, அக்காலத்திலே நீ செய்வது அப்படின்னு சொல்லி கர்த்தரை சொல்லுகிற சில காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதிகாரம் 13, ஏசாயா தீர்க்க தரிசி இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற தேசத்திற்கு வருகிற அழிவு அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதிகாரம் 14, பாபிலோன் தேசத்தின் அழிவை குறித்து தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. 12வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது சாத்தானை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 15, ஏசாயா தீர்க்கதரிசி மோவாப்பின் பாரத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கான வேத பாடத்தை வாசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.